ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளால ரொம்ப ஃபேமஸான குழம்புல யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டியா மீன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ இன்னைக்கு இந்த டேஸ்டியான மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து ஊளி மீன் வாங்கியிருக்கேங்க. ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் எந்த மீன்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த ஊளி மீனை யூஸ் பண்ணி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது நம்ம இதாங்க குழம்புளி. குழம்புளி இப்படி தாங்க இருக்கும். இப்போலாம் நம்ம ஊர்லேயே எல்லா கடையிலையும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம சாதாரண புளியோட நிறைய மருத்துவ குணங்கள் இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு அகலமான இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய்னா ஊற்றிக்கிறேங்க. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, அதே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஜாஸ்தி போட்டுறாதீங்க, கசக்கும். ஸோ அந்த சின்ன ஸ்பூனில் நான் போட்டிருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காத்துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்கிற சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குன்னு அதெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அந்த குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு இதெல்லாம் வதக்கும் போது அப்போயே அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு தேவையான நல்லா உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி மட்டும் போட்டால் போதுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜீரக பொடி அப்படி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த குழம்புக்கு நீங்கள் மிளகாய் பொடி மட்டும் போட்டால் போதும். மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புலி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது கூட சேர்த்தா போதும். இப்போது இது கூட ஒரு 1/4 முடி தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் வலுவலின்னு அரைச்சி இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 2-2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா கொதிச்சு வத்தும் போது நமக்கு அந்த மீன் குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுட்டேன், பத்தலைனா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் பீசஸ் எல்லாத்தையுமே ஒன்றுன்னா இது கூட சேர்த்துடலாம். ஸோ மீன் பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு கரண்டியை வச்சு அமுக்கி கொடுங்க. அதுக்கப்புறமா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுட்டு அமர்த்திடுங்க. மீன் வெந்திருக்கான்னு பாருங்கள். 5 நிமிஷம் கழித்து வெந்துருச்சுன்னா அமர்த்திடுங்க, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அமர்த்திடுங்க. நார்மலாக நமக்கு மீன் எல்லாமே பொதுவாகவே வேகமாகவே வெந்துடும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வந்து சூப்பராக நம்ம குழம்புலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த குழம்புலியில் நிறைய மருத்துவ பயன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ் ஆகும், தேவையில்லாத கொழுப்பு கரைக்கும். செகண்ட் ஒன், டைஜஷன் ப்ராப்ளம், செரிமான பிரச்சனை இருந்தால் சரியாகும். மூணாவது வந்து நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. இதில் நிறைய இதே மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.